ஹே கைஸ், வெல்கம் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் மாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கசடதபரன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்க மூவி பற்றி தான். இந்த படம் ஒரு 6 குறும்படங்களோட தொகுப்பு. இதுக்கு முன்னாடி வந்த மற்ற ஆந்தாலஜி மூவிஸ் மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ஒவ்வொரு கதையும் இன்னொரு கதையோட ரிலேட் ஆகிருக்கும். ஸோ இந்த 6 கதையும் சேர்ந்து மொத்தமாக நமக்கு கிளைமேக்ஸில் புரிய வரும், ஒரு மொத்த கதையாக உருவாய் நிற்கும். ஸோ இந்த படத்தை ஒன்னோட ஒன்று ரிலேட் பண்ணி நமக்கு புரியற மாதிரி எடுத்து தான் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே. இன்னொன்று, இந்த படத்தில் ட்விஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படத்தோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இல்லை கதை கேட்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட மைய கருத்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான், வேண்டேஜ் பாயிண்ட் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பார்க்குற விஷயம் ஒவ்வொருத்தரோட வியூலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான். இதுக்கு எக்ஸாம்பிளாக 6ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கண்ணுக்கு 6 தெரியறது, ஆப்போசிட் நினைக்கிறவங்க கண்ணுக்கு 9 தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறாங்க. இன்னொன்று, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரே வேர்டில் சொல்கிறாங்க. நம்ம பண்ணுற ஒரு செயல் மற்றவங்கள ஒவ்வொருத்தரையும் எப்படி எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ இந்த ரெண்டு கான்செப்டை வச்சு எடுக்கப்பட்டது தான் இந்த 6 படமும். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் கவசம். இந்த படத்தில் 3 பேர் இருக்காங்க மெயின் ரோலில். பிரேம்ஜி அமரன், ரஜினா இருக்காங்க, அண்ட் ஆல்சோ யோகி சேது இருக்காங்க. இதில் யோகி சேது வந்து கடவுள் கிருஷ்ணராக வந்து வராங்க இதில். ஸோ படம் ஆரம்பிக்கும் போது பிரேம்ஜி குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து கடவுள் வந்து இன்னைக்காச்சும் ஷேவிங் பண்ணிட்டு போ, இன்றைக்கி தான் உன்னை ஒரு பொண்ணு பார்க்க வருதுன்னு சொன்னான்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியே நம்ம ஹீரோ வந்து யூனிஃபார்ம் போட்டு கிளம்பும்போது இன்றைக்கி இதுக்கடா யூனிஃபார்ம் சொல்லி ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ணி அப்படியே அவனுக்கு கலர் ஷர்ட்டாக மாற்றுறாங்க. இன்றைக்கி சூப்பராக இருக்குது, இப்படியே போ அப்படின்னு சொல்லி காட்டுகிறாரு கடவுள். ஸோ அப்படியே கட் பண்ணால் அங்கே நம்ம ஹீரோயின் வந்து இதே கம்பெனியில் இன்டர்வியூக்கு வராங்க. நம்ம ஹீரோ வேலை செய்கிறது ஒரு மெடிக்கல் கம்பெனியில். ஸோ அதே கம்பெனிக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. இன்டர்வியூ முடிச்சுட்டு தண்ணி குடிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே வர நம்ம ஹீரோ, எங்க பார்த்து குடிங்க, அது ஹாட் வாட்டர் இப்போ தான் ஒருத்தருக்கு சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க. அட ஆமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தேங்க்ஸ்ன்னு சொல்கிறக்குள்ள அவர் போயிடுறாரு. அங்கே பிரேம்ஜி அடுத்த பார்சல் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே இல்லை. அப்போ தான் அவங்க சர்டிஃபிகேட் ஃபைல்ஸ் எல்லாம் அங்கே மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. எப்படியும் எங்கள் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் இங்கே ஏதாவது சாப்பிட்ருப்பாங்க, இதுக்கும் போய் பார்ப்போம்னு போய் பார்க்குறாங்க. ஹோட்டலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. இந்தாங்க ஃபைலை மறந்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாரு. அதில் இன்னொரு ஃபைலும், இவங்க கம்பெனி சேர்ந்து இன்னொரு ஃபைலும் சேர்ந்து அடியில் இருக்குது, இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க கிட்ட போய் ஒரு இலையை வாங்கி அங்கே பிளேட்டில் மிச்சமான உணவெல்லாம் எடுத்து அந்த இலையில் வச்சுட்டு வெளியில் போகிறாரு. என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தா வெளியே இருக்க நாய்க்குட்டிக்கெல்லாம் வைக்கிறாங்க. சே அடடா, எவ்வளோ நல்லவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இங்கே கட் பண்ணால் கடவுள் கேட்குறாரு, ஏன்டா அவனை அந்த பொண்ணு கூட பேசுவேன் அனுப்பி வச்சா நீ நாய்க்கு சோறு வச்சுட்ருக்கியா, என்ன படைச்ச எனக்கு தெரியாத எல்லாத்தையும் பாதுகாக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. அடுத்த நாள் பிரேம்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவர் நின்றுட்டு இருக்க பக்கத்தில் இருக்க ஒரு பையன் அப்படியே மயங்கி விழுகிறான். இவர் ஓடி போய் நர்ஸ் கிட்ட சொல்லி எப்படியா ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பையனோட அம்மா அப்பா எங்கன்னு கேட்டால் பையனோட அம்மா இப்போ தான் காசு இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட வாங்க போயிருக்காங்கன்னு. எவ்வளோ ஆகும்னு கேட்டால் 1000 ரூபாங்கிறாங்க. இந்தாங்க 700 ரூபாய் என்கிட்ட இருக்குது, 300 ரூபாய் எப்படியாவது நான் வாங்கிட்டு வரேன், நீங்கள் ஆரம்பிங்க ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா ரஜினா நிற்கிறாங்க. ஏங்க 300 ரூபாய் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு உடனே அந்த பையனோட அம்மாவை வந்து கூட இருக்க சொல்லுங்கள், பணம் கிடச்சிருச்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு திரும்புறாரு. சா எவ்வளோ நல்லவரா நம்ம ஹீரோ, ரொம்ப ஹெல்பிங் மைண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து வெளியில் கிளம்பி வண்டி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரி வாங்க கூட போகலான்னு சொல்லி பெட்ரோல் பங்க் வரைக்கும் நடந்தே போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. போனால் பெட்ரோல் பங்க் க்ளோஸ் ஆயிருக்கு, நேஷனல் வைஸ் ஷட் டவுன் இன்றைக்கி, இப்போ தான் ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி எல்லா பங்க்குமே இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க வண்டி வேணால் என் வீட்டில் நிறுத்திடுங்க, நீங்கள் வேணால் கேப் புக் பண்ணி போய்க்குங்க அப்படிங்கிறான். கேப் புக் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ரஜினி. பிரேம்ஜி வந்து பசிக்குதுன்னு சொல்லி மேலே ஓடிடுறாரு. மேலே போய் கடவுள்கிட்ட அந்த பொண்ணு கிளம்புனா போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மேஜிக் ட்ரிக் பண்ணி மழை வர வைக்கிறாரு. இப்போ ஓலா கேன்சல் ஆகும் பாரு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி ஓலா கேன்சல் ஆகி மேலே வராங்க ஹீரோயின். எங்க கேன்சல் ஆகிடுச்சு, மழை வர பெய்யுது, நான் வேணால் கொஞ்ச நேரம் இருந்துக்கிறேன்ட்டு. சரி வாங்க சாப்பிட்லாம் வாங்க, இங்கே பரோட்டா சால்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாடிக்கு போகலான்னு போகிறாங்க. மேலே மாடியிலேருந்து பார்க்குற வியூ எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு பேசும்போது, இல்லை இங்கே இதை விட இன்னொரு இடம் இருக்குது வாங்கன்ட்டு டவர் மேலே உட்காந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு தொழிலதிபர் பற்றி ரஜினா சொல்கிறாங்க. அவர் பெரிய தொழிலதிபர், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குவாராம், வருஷத்துலேயே 10 நாள் மட்டும்தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், என்னோட ரோல் மாடலே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாச்சா எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, நான் பேசிகிட்டு இருக்கிறது அந்த பீடா கடை வச்சிருக்க சிவானா பற்றி தான். மனுஷன் காலையில் 11 மணிக்கு வந்தால் சாயங்காலம் 7 மணிக்கு போயிடுவார். வீட்டில் போய் பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சந்தோஷமாக இருப்பார். மூவிஸு பார்க்கு பீச்சுன்னு எல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு என்னங்கிறத பற்றி மனுஷன் கவலையே பட மாட்டார். இன்றைக்கி வாழ்ந்தம்மா ஜாலியாக இருக்கம்மா அப்படிங்கிற மாதிரி இருப்பார். வாழ்க்கைன்னா அப்படி வாழணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ 25 வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கையவே வேறு மாதிரி பார்க்க வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ என்னோடய பேலன்ஸ் லைஃப்பை நான் உங்கள் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு ரஜினா அங்கேயே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு காலையில் கிளம்புறாங்க. இன்றைக்கு வெளியில் ப்ரோக்கன் பிரிட்ஜில் மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு. சாயங்காலம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா பிரேம்ஜி. எப்படி வேணான்னு சொல்லிடலாம் நின்றுட்டுருக்காரு. பார்த்தா அழகாக சாரியில் வர்றாங்க. ஏங்க சுடிதாரில் வந்தால் கூட வேணான்னு சொல்லலான்னு பார்த்தா என்னங்க சாரியில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எப்படியே ஓகே சொல்லிடுறாரு. ரெண்டு பேரும் ஓகே சொன்னதால ரெண்டு பேரும் எல்லா பக்கம் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போது ரஜினாவோட அப்பா பார்த்துடுறாங்க. எப்படி வீட்டில் பிரச்சனை ஆயிரும் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. ரஜினாவோட ஃபைலை கொடுக்கையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைலும் நாங்கள் போயிருக்கோம். ஸோ அதை திருப்பி கொடுக்கலாம், அந்த கம்பெனியில் கொண்டு போய் வைக்கலான்னு போகிறாரு. அங்கே ஏற்கனவே அவங்க ஃபைல் தேடிட்டு இருக்காங்க. இவர் கையில் இருக்கிறது கவனிக்காமல் வெளியில் தாட்டி விட்டுறாங்க திட்டி.
வெளியில் வரவர் வெங்கட் பிரபுவும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ அவர் அங்கே இருக்கிற பிருத்விகிட்ட கொடுத்து வண்டியில் வைடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இதுதான் நான் லவ் பண்ணுற பொண்ணு, அவங்க வீட்டில் பிரச்சனை, நாங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எங்களுக்கு இங்கே தங்கறதுக்கு வீடு வேணும் அப்படிங்கிறப்படி அங்கே வெங்கட் பிரபுவோட வீட்டில் வந்து மேலே ஒரு ஃப்ளாட் காலி இருக்குன்னு சொல்லி அந்த கீ கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து ஹீரோயின் வந்து அவங்களோட நகை சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்கே வச்சுறாங்க. நாளைக்கு நமக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ பிரேம்ஜி சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் உச்சக்கிட்ட சந்தோஷமாக இருக்கேன், நான் கல்யாண வாழ்க்கையை நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டேன், இன்றைக்கே செத்து போனால் கூட எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்ட்டு. அடுத்த நாள் வர்ற ரெஜினாவுக்கு ஒரு ஷாக் காத்துட்ருக்கு. பார்த்தா எல்லா வீட்டுக்கு வெளியில் எல்லோரும் கூட்டமாக நிற்கிறாங்க. இந்த பொண்ணு தாங்க அங்கே குடியிருக்கு அப்படின்ட்டு. என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா மேலே ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்காங்க. போலீஸ் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அங்கே. அந்த லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாரு, பணம் வேணாம்னு சொல்ல, ஆனால் வந்தால் வேணான்னு சொல்ல மாட்டேன், இப்போ 80 பவுன் நகை நீ வச்சுருந்த, ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருப்பார். இவன் வந்து ப்ரொஃபஷனலாக திருடுறவன், நிறையா பொண்ணுங்கிட்ட இதே மாதிரி தான் ஏமாத்துறான்னு சொல்லி போலீஸ் இவங்க கிட்ட சொன்னே ஷாக் ஆகி நின்றாங்க. ஸோ இதோட முதல் படம் முடியுது இங்கே. அப்படியே இங்கே கட் பண்ணி அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, சம்பத் வந்து சிக்கன் கிளியர் சூப் செஞ்சுட்டு ஹோட்டலில் சமைச்சிட்டு இருக்காரு. அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அவங்க ஃபேமிலி ஒரு டேபிளில் இருக்காங்க. அவரோட பையன் சாந்தனு, ஒய்ஃப் வந்து உமா நினச்சிருக்காங்க. அண்ட் அவரோட கூட இருக்கிறத சென்ட்ராய் நினச்சிருக்காங்க. ஸோ அங்கே ஃபேமிலியோட ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ அவர் அங்கேருந்து சம்பத் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது அங்கே ஒரு ரெண்டு பேர் கத்தியோட இவரை கொல்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே தான் இருக்குது பெரிய ட்விஸ்டே. ஸோ அப்போ சென்ட்ராயின் கையில் கன்னோட வராங்க. என்னடா இவங்க வந்து ஹோட்டலில் வேலை செஞ்ச மாதிரி இருக்குது, ஒரு நல்ல குடும்பம் மாதிரி இருந்துச்சு. பார்த்தா கையில் சென்ட்ராயின் கன்னோட வராங்க. சம்பத் அப்படியே சிரிச்சிட்டு வந்து இவனெல்லாம் கொல்ற கன் வேணுமாடா அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. அங்கே வர சாந்தனுக்கிட்ட இங்கெல்லாம் வர தலையிடாது அப்படின்னு அவனையும் வெளியில் தாட்டிடுறாங்க. ஸோ அப்போ வீட்டுக்கு போனால் இங்கே தான் இருக்குது முதல் கதையோட லிங்க் இங்கே கண்டினியூ ஆகுது. ரஜினாவோட அப்பாவை வந்தாங்கல்ல, அவர் வந்து இவங்க வீட்டில் ஆடிட்டராக நின்றுட்டுருக்காரு. அவங்க முன்னாடி பார்த்தா பிரேம்ஜியை வந்து அடித்து முட்டி போட்டு உட்கார வச்சுருக்காங்க. பிரேம்ஜி வந்து எங்களை விட்டுருங்க, எப்படியாவது நாங்கள் போய் எங்கேயாவது போய் வாழ்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ எல்லோரும் பேசிக்கிறாங்க, என்னடா நம்ம அனுப்பின போலீஸ் வந்து அங்கே கதை சொல்லிட்டானா அப்படின்னா, ஆமாம் இவனே பணத்தை திருடின மாதிரி அங்கே லெட்டர் எழுதி வச்சிட்டோம், அந்த பொண்ணு கூப்பிட்டு எல்லோரும் முன்னாடி இவன் வந்து திருடிட்டு போனாங்கிற மாதிரி நாங்கள் சொல்லி நம்ப வச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க எல்லோரும். அப்போ பிரேம்ஜியை கூட்டிகிட்டு போய் அடிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒரு பக்கம். அப்போ பக்கத்தில் இருக்கவனோட கத்தியை வாங்கி பிரேம்ஜி டக்குன்னு சம்பத் கழுத்தில் வைக்க கழுத்தில் ஒரு வெட்டு விழுந்துருது. சரி, அந்த அன்னைக்கு தான் அவங்க வெட்டிங் அனிவர்சரி. ஸோ அந்த அன்னைக்கு காலில் டக்குன்னு உமாவும் சம்பத்தும் கிளம்பி போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க. இங்கே சம்பத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே வராங்க. அங்கே ரெஜினாவோட அம்மா நின்றுட்டுருக்காங்க. என்னங்க இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, பொண்ணுக்கு தான் லோ பிபி ஆயிடுச்சு, எங்கே லவ் அது இதுன்னு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. நான் பேசுகிற விடுங்க அப்படின்ட்டு போய் சம்பத் போய் பேசுகிறாரு. நம்ம தேர்ந்தெடுத்து நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவன் வேற கிட்டவன், இதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு. அங்கிள் எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, என்னோடய வாழ்க்கை எனக்கு டிசைட் பண்ண தெரியாதா, நான் என்ன அடிமையா, எங்கள் அப்பா சொல்கிறது தான் இந்த வயசுலையும் கேட்கணும்னு நினைக்கிறாரு. ரொம்ப நல்லவன், அவன் இதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி ஆயிடுச்சு, இப்போ கண்டிப்பாக எங்கள் அப்பா சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் லைஃப் லாங் நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் பேசுகிறான். அது ஏதோ சம்பத்துக்கு உறுத்துது அந்த சில விஷயங்கள் எல்லாம். அப்படியே அவங்க கிட்டே பேசிட்டு வெளியில் வராங்க. சாந்தனு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கான், யாருன்னு பார்த்தா அங்கே இருக்க ஒரு டாக்டர் பொண்ணுக்கிட்ட. அவங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பின்னாடியே சம்பத் போய் நின்றுட்டுருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கு, எங்கள் அப்பா ஒரு லாயர், உங்கள் அப்பா ஒரு தாதா, எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பாக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் எங்கள் அப்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, கம்மன் அவர் தலை முழுகிட்டு வந்துடணும் அப்படின்னு சாந்தனு பேசுகிறேன். ஸோ அவருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்கும்போது பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படியே யோசிச்சுட்டே வெளியில் வர்றவர் அங்கே வெங்கட் பிரபு பார்த்தா, அண்ணா நீங்கள் என்னண்ணா இங்கே அப்படின்னு பேசுகிறாங்க. நம்ம வண்டியில் தான் நான் வந்திருக்கு, அப்புறம் வண்டி இருக்கா, எனக்கு வண்டி அவசரமாக வேணும்னு சொல்லி அவங்க மெடிக்கல் வண்டியிலேயே அந்த லாயர் வீட்டுக்கு போய் அந்த லாயர்கிட்ட பேசுகிறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் நானே ரவுடியானேன், என் பையனுக்காக நான் இதை விட்டுறேன், என் நான் பண்ணுற தப்புக்காக என் பையனை தண்டிக்காதீங்க, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சம்பத் பேசுகிறாங்க. லாயரை எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சம்பத் வீட்டுக்கு கவுன்சிலர் வந்து மெடிக்கல் கம்பெனி சம்மந்தமாக யாரையோ கொல்லணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் அந்த வேலையை விட்டுட்டேன், நான் யாரையும் கொள்றதா இல்லை அப்படின்னு சொல்லி சம்பத் சொல்கிறாங்க. கவுன்சிலர், நான் இந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் குறை போறியா அப்படின்னு சம்பத்தை திட்ட அவங்க கூட இருக்க அன்புங்கிறவர் டப்புன்னு அடிச்சிடுறாரு கவுன்சிலரை. ஸோ அடுத்து நம்ம சாந்தனு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கிளம்பிட்டு இருக்கா அப்படி, அவங்க இன்டர்வியூவில் போய் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டாங்க. இதுக்கிடையில் இங்கே வந்து அடி வாங்கின கவுன்சிலர் போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி அவன் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி, ஓ அந்தளவுக்கு அவனுக்கு தைரியம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. ஸோ இன்டர்வியூக்கு போகிற சாந்தனு இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிடுறான். டக்குன்னு அவனுக்கு ஒரு கால் வருது, அட்டன் பண்ணால் அவங்க அப்பாவை என்கவுண்டர் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகிறாங்க. ஷாக் ஆகி வீட்டுக்கு வரான். இவங்க குடும்பம் வந்து முதல்லிருந்தே அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக வளர்த்துன பையன் சாந்தனு. ஸோ சாந்தனுவை வந்து இன்டர்வியூ கூட்டிகிட்டு வரும்போதே அவங்க அப்பா சொல்லுவார், ஒரு 5 வருஷம் இருக்கும் நீ பிறந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம்லான்ட்டு உங்கள் தாத்தா கூப்பிட்டு சொன்னார், ஆனால் நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன், ஏன்னா நான் எங்கள் வீட்டுக்கு 13வது பையன், 10 பேரை தாண்டி எனக்கு சாப்பாடும் கிடைக்கும்போது எனக்கு தெரியும் அதோட வழி என்னங்கிறது,
அதனால எங்களோட அன்பு மொத்தமாக ஒருத்தனுக்கு தான் கிடைக்கணுங்கிறதுனால தான் இன்னொரு குழந்தை நாங்கள் பெற்றுக்கல அப்படின்னு சொல்லி பாசமாக பேசுகிறான். இப்போ சென்ட்ராயின் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு தான் கூட இருந்த அன்பு தான் வந்து ஸ்பையாக வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் போலீஸ்கிட்ட, கூட இருந்து அவன் குளிப்பறிச்சிட்டான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கோபத்தில் அந்த ஒரு ஈட்டி எடுத்துகிட்டு போகிறவன் டக்குன்னு குத்திடுறான். இதோட இந்த ஸ்டோரி முடியுது.